வணக்கம் மக்களே. கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன படம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. காடுவெட்டி. ஸோ காடுவெட்டி படத்தில் இருக்க பயங்கரமான கருத்துக்கள், பகிரங்கமான உண்மைகள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், மேலே கார்டில் வந்து அந்த வீடியோட லிங்கை தரேன். ஸோ கண்டிப்பாக அதையும் பார்த்துருங்க. நடுநாட்டில் ஒரு சிங்கம் இருக்கு. ஸோ காடுவெட்டி, ஸோ இப்போ ஆல்ரெடி படம் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு பயங்கரமான பகிரங்கமான கருத்துக்களை பேசியிருக்கு. ஸோ இதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நிறைய உண்மைகளையும் பேசியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. பஞ்சாயத்தை கூட்டிட்டு ஆளாளுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்கடா பொண்ணை பார்த்தவன். அதை தாண்டி வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் நடக்கக்கூடிய ஒரு பகிரங்கமான உண்மைகளை சோலை அவர்கள் தைரியத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு தான் நம்ம நிறைய நேர்காணல்ல சொல்லியிருக்கோம். காஞ்சிபுரத்துலேருந்து காவேரி கரை வரைக்கும் அவங்க கோட்டை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படம் இப்படி ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி பயங்கர சக்கப்போட போட்டுட்டு இருக்க இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரவிட்டு வராங்க. அதில் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பள்ளி படிக்கும் மாணவிகள வந்து அருவாளை கொடுத்து காட்சி அமைப்பை வந்து உருவாக்கிருக்கீங்க, அது வந்து சரியா அப்படின்னு கேட்டு நிறைய பேர் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு சோலை அவர்கள் கொடுத்த பதில் தான் எல்லாரையுமே ஆச்சரியத்துக்குள்ளாகிடுச்சு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பள்ளி படிக்கும் மாணவிகள் வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டு விட்டுட்டு போகிற நிறைய பேருக்கு, ஸோ நான் கையில் அருவாளை கொடுத்தது அதுதான் அறமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பொண்ணை தொட்டா அவர் திருப்பி வெட்டுவாங்கிற பயம்தான் உங்களுக்கான பாதுகாப்பு. பதில் வந்து பயங்கர சிலுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறைய தொடர்ந்து கேட்டுட்ருக்க நியூஸாகவே அதுவாக தான் இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப முடியலை, இது நடக்குது அது நடக்குது. அது தாண்டி வட மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா லவ் பண்ண சொல்லியே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் நீ லவ் பண்ணு, லவ் பண்ணிட்டு 3 மாதம் கழிச்சு ஓடி வந்துரு, அந்த பொண்ணு அங்கேயே கடக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய காதில் வந்து நம்மளுக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும்போது பொம்பளை பிள்ளை பெற்றவன் கையெழுத்து கும்பிட்டு பார்த்துருக்கேன் நீ. சோலை அவர்கள் கொடுத்த இந்த பதில் உண்மையாவே ஒரு பயங்கரமான பதில்னே சொல்லலாம். தானா வர கதல் தான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும், நீங்களே ஃபேக்டரியில அப்புறம் கூட தயாரிக்கிற மாதிரி கதை உருவாக்குற. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இதுக்கு பல நடிகர்களும் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. ஏங்க என்னங்க, ஒரு பையன் அருவாள் எடுத்தா தப்பு இல்லை, அதுவே ஒரு பொண்ணு எடுத்தா தப்பா? என்னங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க யாருமே இப்ப கையில கத்தி எடுத்து வெட்டுறது இல்லையா? அவங்களுக்கு முதல்ல நீங்க வந்து சொல்லி கொடுங்க, அப்புறம் பெண் பிள்ளைகளை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களும் வந்து பெண்களுக்காக நிறைய ஆதரவு குரல் கொடுத்துருந்தாரு. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சமீபத்தில் அவர் கொடுத்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது வந்து கரெக்டாக, அதுவும் பெண்கள் வந்து குடிக்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குடிச்சா கரெக்டு தான், அதுவே பெண்கள் குடித்தாலும் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகவே பயங்கரமாக குரல் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் காடுவெட்டி படக்குழுவினரும் வந்து பெண்களை நாங்கள் எந்த வகையிலையும் தவறாக சித்தரிக்கலை, எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு தைரியம் ஊட்டக்கூடிய விஷயங்களை தான் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சோலை அவர்கள் சொன்ன இந்த பதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான அடுத்த வீடியோனா அவங்களை சந்திக்கிறேன். விஜய் சூரிய திரௌபதியை ஒரு பெண் என்றும் பாராமல் அவள் கற்பை சூறையாட வந்தாயே, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்.